இந்த கோகோ பேலி என்கிற ஒரு ஆவி இருக்கிறது. KO-KA என கோக்க BALE அப்படின்னு ஒரு ஆவி. இது ஸ்டார் மாதிரி, நட்சத்திரங்களைப் போல மின்னி பிரகாசிக்கக்கூடிய பிரகாச ஒளியை உடையது இந்த ஆவி. கர்த்தர் காமிச்சர் நட்சத்திரங்களை அது வச்சிருக்கு, அதுக்கு நடுவில் அது இருக்கிறது. பார்த்தா ஸ்டார் மாதிரி தன்னை ஒரு ஹீரோவை போல காண்பிக்க, ஜனங்களுக்கு முன்பாக தன்னை ஒரு மின்னுகிற நட்சத்திரங்களை போல காண்பிக்க. எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. ஹீரோ, ஹீரோயிசம் கிறிஸ்டியன்ட்டுக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கு. அதை உருவாக்குவதற்கு, இமேஜஸ் உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். மனிதர்களுடைய பிம்பத்தை மக்களுடைய மனதிலே பதிய வைக்கிறார்கள். மனிதனுடைய பிம்பத்தை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவரை தாங்க பிடிக்கும். நாங்களும் அவர் தாங்க, அவருடைய ரசிகர்கள். எங்களுக்கு ரசிகர்கள் வேண்டாம். ஏன், எங்களை ஏன் ரசிக்கிறீங்க? நாங்கள் ரசிக்கிற மாதிரியா இருக்கோம். சொல்லுவாங்க நாங்கள்லாம் இந்த சோன்சோ இந்த பாஸ்டருடைய ரசிகர்கள்ங்க. ரசிகர்கள் எங்களுக்கு வேண்டாம். கர்த்தருக்கு சீஷர்களாய் உருவாக்க சொன்னா, நான் ரசிகராக உருவாக்குனேன்னா நான் எவ்வளோ பெரிய துரோகத்தை கர்த்தருக்கு செய்திருக்கிறேன்னு யோசித்து பாருங்க. ஹீரோக்கள் இவர்களை எழுப்புகிற ஆவி பேர் தான் KO-KA-BALE என்பது பெயர். இந்த பொல்லாத ஆவி அங்கே ஜனங்கள் நடுவில் ஹீரோ வர்ஷிப்பை கொண்டு வந்துடும். உள்ள தேவனுடைய ஜனங்களை கர்த்தரை பார்க்க விடக்கூடாது. அவ்வளோதான், கர்த்தர் பக்கத்தில் போக விடக்கூடாது. அது மேனா மினிக்கித்தனம் என்று சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பளபளப்பு, அதை பார்த்தவொடனே நம்முடைய அட்ராக்ஷன் முழுசும் அங்கே போகும். அது மாதிரி பளபளப்பான கிரியைகள், ஆடம்பரங்கள், இவைகளை கொண்டு வந்து ஜனங்களுடைய இருதயத்தை தடுமாற பண்ணி, அவைகளை கொண்டு வந்து ஜனங்களுடைய இருதயத்துக்குள் தான் புகுந்து கர்த்தரை காண முடியாதபடி கண்களை குருடாக்கி வைக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள்.